முந்தின வீடியோவில் உமாசா பால் சர்பத் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் உமாசா பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த உமாசா விதைகள். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. மூல நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும், மலச்சிக்கலையும் போக்கும். தோழி சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டிலேருந்து வரும்னு. ஆமாம் தோழி, வெளிநாட்டிலேருந்து வரும். மலேசியா சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் கொண்டு வருவாங்க உறவினர்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கிது, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உமாஸ் மங்குன்னு சொல்கிறாங்க, மால்வா நட்டுன்னு வெளிநாட்டில் சொல்கிறாங்க. இந்த உமாஸ் விதைகள் எப்படி நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் தண்ணியில் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்திருக்கு. இதுதான் தோல், அதனுடைய தோல் பகுதி. இது நமக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். இப்படி செஞ்சிங்கன்னா உள்ள விதை வந்துடும், எதையும் நமக்கு தேவையில்லை. இதை மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடணும். நல்லா பிசின் மாதிரியே இருக்கும், பாதாம் பிசின் மாதிரி. இது வேஸ்ட்டு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாளை வரைக்கும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.